Hi my dear friends and family, welcome to Best Craft Tamil. இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறது இந்த கிளே வச்சு தான் மினியேச்சர் திங்ஸ்லாம் செய்ய போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் லிங்க் எடுத்துக்கோங்க. இத பத்தி ஏற்கனவே நான் வந்து ரிவ்யூ கொடுத்திருப்பேன். இதோட பிரைஸ் என்ன, இதை வந்து எப்படி யூஸ் பண்றது, என்ன மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ரிவ்யூ கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ நீங்க பார்க்கலன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ இதை வச்சு தான் இன்னைக்கு வந்து ஃபுல்லா மினியேச்சர் திங்ஸ் எல்லாம் வந்து செய்ய போறோம். குக்கிங் திங்ஸ் தான் இன்னைக்கு வந்து செய்ய போறோம். நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டெரக்கோட்டா கிளே வச்சு மினியேச்சர் திங்ஸ்லாம் செஞ்சுருப்பேன், அதுவும் குக்கிங் திங்ஸ் தான். அந்த வீடியோ பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் போய் பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலர் கிளே வந்து எடுத்திருக்கேன். இது வந்து கொஞ்சம் லைட் பிங்க் தான். இதை வந்து நம்ம இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். ரவுண்டாக பண்ணிட்டுக்கப்புறம் இந்த மாதிரி நெய் பாலிஷ் இல்லை எதனா கேப்பை வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா இந்த மாதிரி குழியாக விழுந்துடும். நான் என்ன பண்ணிட்டேன்னா சாட் மேலே வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணிட்டேன். கீழே பார்த்தீங்கன்னா ஒட்டிக்கிச்சு. நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். எதனா பிளேட்டு இல்லைனா என்ன டேபிள் மேலே வந்து பண்ணுங்கள், பேப்பர் மேலெலாம் பண்ணாதீங்க. நான் வந்து அந்த பிளேட்டில் கூட கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ தான் வந்து அந்த பிளேட்லேயுமே வந்து ஒட்டாது. ஓகே, ஆயில் யூஸ் பண்ணிட்டுக்கப்புறம் திருப்பி நான் அகெயின் ரோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ரெஷர் கொடுத்துட்டு ஒரு பிளேட் மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம செஞ்சுக்கலாம். ஓகே பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரெஷர் கொடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி கிடைக்கும். ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம் அந்த பிளேட்டு. ஓகே பாருங்க, இப்போ வந்து நம்மளுக்கு வந்து பிளேட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் வந்து கிளே எடுத்திருக்கேன். இதுவும் வந்து ரவுண்டாக வந்து பண்ணிவிட்டு கீழே அந்த மாதிரி வச்சு தட்டி விட்டுக்கலாம். தட்டிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஷேப்பாக ஒரு ரவுண்டு ஷேப்புக்கு வந்து நம்ம தட்டி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லைட் க்ரீன் கலர் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கையிலே வச்சு நம்ம தட்டினோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி வரும். இதை வந்து அந்த ப்ளூ கலர் நம்ம கீழே வச்சுருக்கோம்ல அது கூட வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு டப்பா மாதிரி செய்கிறதுக்கு தான். ஓகே, இந்த மாதிரி வந்து கீழே கட் பண்ணிவிட்டு இப்போ அந்த ப்ளூ கலர் இருக்குல்ல அது கூட வந்து இந்த மாதிரி சுற்றி விட்டுக்கிறேன். நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கிளே தேவைப்பட்டுச்சுன்னா அதுவும் வந்து நம்ம அதே மாதிரி தட்டி எடுத்துகிட்டு இது கூட அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மேலே வந்து நம்மளுக்கு சைஸாக வேணும், அதுக்காக பார்த்திங்கன்னா சிசர் வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துப்போம். ஓகே பாருங்கள், நான் வந்து சிசர் வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, அடுத்தது வந்து ஒரு சாப்பர் மாதிரி செஞ்சுக்கலாம். அதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு லைட் கலர் கிளே தான் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி வச்சுட்டு இந்த சைடில் இருக்கிற பீஸ்லாம் வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். அங்கே வந்து கர்வாக இருக்குது பாருங்கள், அதை வந்து நம்ம அப்படியே விட்டுருவோம். இந்த மூணு பக்கம் மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அகெயின் பாதி இருக்குல்ல அந்த கிளே அதையும் வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு இது கூட வந்து அட்டாச் பண்ணிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த சாப்பர் போர்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நைஃபு செஞ்சுப்போம். அதுக்கு வந்து நான் ப்ளூ கலர் கிளே தான் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கையை வச்சு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். அதை வந்து இந்த மாதிரி தட்டி எடுத்துப்போம். முனையில் எப்போயுமே வந்து கொஞ்சம் சப்பையாக வந்து ஷார்ப்பாக இருக்கும்ல அந்த மாதிரி வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சாப்பர் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம காய்கறிலாம் கட் பண்ணுவோம்ல அதுக்கு வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, இப்போ அடுத்தது பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு ஆரஞ்சு கலர் கிளே தான் எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி பிளேட்டில் வச்சு நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுப்போம். ஓகே, இப்போ நான் கரெக்டாக ஒரு ரவுண்ட் ஷேப்புக்காக இந்த மாதிரி மூடி யூஸ் பண்ணி அதை வந்து தனியாக கட் பண்ணிவிடுவோம். ஓகே பாருங்கள், இந்த ஷேப்பில் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த மாதிரி கிளேயை வந்து இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். முனையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தோசைக்கல் மாதிரி இருக்கும். ஓகே, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ப்ளூ கலரில் கரண்டி ரெடி பண்ணிப்போம். தோசைக்கல்லுக்கு வந்து கரண்டி வந்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா திரட்டிட்டு முனையில் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளோட எதனா ஒரு ஃபிங்கரில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஷேப் வந்து கொடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு கரண்டி வந்து ரெடி ஆகிடும். அவ்வளோதான், தோசை ப்ளஸ் கரண்டி வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம இன்றைக்கி வந்து எல்லாமே வந்து கலர் கலராக தான் பண்ண போகிறோம். அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். ஏன்னா நம்மகிட்ட நிறைய கிளே வந்து இருக்குல்ல கலர் கலராக, ஸோ அதை வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு லைட் ப்ளூவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணுறேன். ஒரு பென்னு இல்லை பென்சிலை வந்து இந்த மாதிரி உள்ளே அட்டாச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து அப்படியே ஒரு குக்கர் மாதிரி வந்து கிடைக்கும். இப்போ நம்ம குக்கர் தான் செய்ய போகிறோம், ஸோ அதோட ஒரு பார்ட் வந்து கிடைக்கும் நம்மளுக்கு. ஓகே, இந்த மாதிரி லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ குக்கருக்கு வந்து கைப்பிடி மாதிரி இருக்கும்ல, ஸோ அதை வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ கலர் ஒரு பிங்க் கலரில் தான் வந்து கிளே எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு இது கூட வந்து அட்டாச் பண்ணிப்போம்.
இந்த கிளே வந்து டக்கு டக்குன்னு ஒட்டிக்கும். ஒட்டிட்டு கொஞ்ச நேரம் காஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தர்மாகோல் பவுல் இருக்கும்ல அந்த மாதிரி வந்து ஆயிடும். ஸோ பாருங்கள், எனக்கு தேவையான சைஸ் வரைக்கும் கட் பண்ணிட்டேன். இதை வந்து நல்லா நம்ம ஷேப் பண்ணி விட்டுறலாம். ஓகே, குக்கருக்கு மேலே வந்து மூடி இருக்கும்ல, ஸோ நம்ம அதையும் ப்ரிப்பேர் பண்ணிப்போம். அதுக்கு பார்த்தீங்கன்னா அதே ப்ளூ கலரில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி தட்டிட்டு இந்த மாதிரி குழியாக வந்து நம்ம ரோல் பண்ணிக்கணும். ஸோ கையில் நீங்கள் இந்த மாதிரி எடுத்துட்டு லைட்டாக வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது நல்லா குழியாயிடும். ஓகே, மேலே பார்த்தீங்கன்னா அது பிங்க் கலரில் கொஞ்சமாக வந்து லைட்டாக அந்த விசில் மாதிரி இருக்கும்ல, அதுக்கு பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் வந்து நான் வச்சிட்றேன். ஓகே, இந்த மாதிரி வந்து அட்டாச் பண்ணிட்டேன். இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கைப்பிடி மாதிரி வந்து வேணும், அப்போ தான் பார்க்க குக்கர் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்திருக்கேன், அதை வந்து அது கூட அட்டாச் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த சைஸுக்கு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், குக்கரோட மூடியும் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா அப்படியே குக்கர் மாதிரி இருக்கும். ஓகே, பாருங்கள் நல்லா காஞ்சிட்டுக்கப்புறம் இதை அட்டாச் பண்ணி பாருங்கள், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒட்டிக்கும். பார்த்தீங்கன்னா எனக்கே வந்து ஒட்டிக்குச்சு. ஸோ நல்லா காஞ்சிட்டுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி வச்சு பாருங்கள். ஓகே, இப்போ வந்து அடுத்தது பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு பர்பிள் கலர் கிளே தான் வந்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து நம்ம கையை வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கணும். பாருங்கள், நான் லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி கையிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிறேன். ஓகே, நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டபரா மாதிரி ரெடி ஆயிருக்கு. டபராவுக்கு ரெண்டு பக்கமும் கைப்பிடி மாதிரி இருக்கும்ல, அதை வந்து இந்த மாதிரி பிங்க் கலர் கிளேயில் வந்து பண்ணிவிட்டு அட்டாச் பண்ணிப்போம். இது வந்து ரொம்பவே ஈஸி தான் பண்ணுறது. பாருங்கள், இந்த மாதிரி பண்ணிவிட்டு அது கூட அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகே, பாருங்கள் டபரா மாதிரி ரெடி ஆகிடுச்சுல. ஸோ இதுக்கும் வந்து மேலே பார்த்தீங்கன்னா மூடி வேணும்னா அட்டாச் பண்ணிக்கலாம். குக்கருக்கு எப்படி மூடி செஞ்சோமோ அதே மாதிரி தான் செஞ்சுருக்கேன். மேலே மட்டும் பார்த்தீங்கன்னா பர்பிள் கலரில் குட்டியாக வந்து ரவுண்டாக ரெடி பண்ணி அதுவும் அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதோட மூடியும் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தவா வந்து செஞ்சுப்போம். ஒரு லைட் க்ரீனை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா குழியாக வந்து நான் இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கிறேன். முனையில் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இருக்கும்ல அந்த கைப்பிடி மாதிரி இருக்கும்ல, அதை வந்து ரெடி பண்ணிக்கலாம். கடாயிலெலாம் இருக்கும், உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த மாதிரி பிங்க் கலரில் ரெடி பண்ணி கர்வாக வந்து நம்ம வளைச்சி இந்த மாதிரி ஒட்டிட்டோன்னா நம்மளுக்கு வந்து கடாய் வந்து ரெடி ஆகிடும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டிட்டோன்னா நம்மளுக்கு குட்டியாக வந்து கடாய் ரெடி ஆகிடுச்சு. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி கரண்டி வந்து ரெடி பண்ணிக்கலாம். குழம்பு கரண்டி, சாப்பாடு கரண்டி, அதுக்கப்புறம் ஸ்பூன், குட்டி குட்டி ஸ்பூன்லாம் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ப்ளூ கலர் கிளே எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக வந்து உருட்டிட்டு முனையில் மட்டும் பார்த்தீங்கன்னா கை வச்சு ப்ரெஸ் பண்ணோன்னா இந்த மாதிரி இருக்கும். அதில் வந்து நம்ம ஓட்டை போட்டுவிட்டோம். ஓட்டை போட்டுட்டுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஜெல்லி கரண்டியாக யூஸ் பண்ணிப்போம். இதே மாதிரி தான் வந்து எல்லா கரண்டியும் வந்து நம்ம பண்ண போகிறோம். குழம்பு கரண்டிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குழியாக வந்து நம்ம பண்ணிக்கணும். இந்த மாதிரி எதனா ஒரு திங்ஸ் வச்சு நீங்கள் ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா அது வந்து குழியாயிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சாப்பாடு கரண்டி. இந்த மாதிரி கையை வச்சு நல்லா அமுக்கிட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம்ல டூல்ஸ், அதை வச்சு இந்த மாதிரி நம்ம டிசைன் கொடுத்துட்டோம்னா சாப்பாடு கரண்டி வந்து ரெடி ஆகிடும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ஸ்பூன்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஒரு ரெண்டு ஸ்பூன் தான் நான் வந்து ரெடி பண்ணுறேன். இந்த மாதிரி ரீஃபில் இருக்குல்ல, அதை வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக குழியாக வந்து பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்பூனாக வச்சுக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மேகி ஸ்பூனு, இதே மாதிரி தான். ஆனால் இதை வந்து நம்ம இந்த மாதிரி வந்து டிசைன் பண்ணிட்டோன்னா மேகி ஸ்பூன் மாதிரி இருக்கும். ஓகே, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ கலர் கிளே எடுத்துகிட்டு பிளேட் வந்து செஞ்சுக்கலாம். இந்த பிளேட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம தோசை இந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு இருக்கும்ல, அந்த மாதிரி வந்து நம்ம செஞ்சுப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணிக்கணும். நல்லா ஷேப் வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி மெலிசாக வந்து ரோல் பண்ணிக்கணும். அதே எல்லோ கலரில் கூட நீங்கள் கொடுக்கலாம், இல்லைனா வேறு எதனா கலரில் கூட கொடுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மெலிசாக இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இது கூட வந்து அட்டாச் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி வந்து ஒட்டிக்கணும். இது பார்த்தீங்கன்னா வந்து தோசை தனியாக, குழம்பு, சட்னி இதெல்லாம் வந்து தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி டிசைனில் பண்ணுறது. ஓகே, இந்த மாதிரி முனையிலலாம் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் பண்ணி விட்டிங்கன்னா கொஞ்சம் பார்க்க குழியாக இருக்கும், பார்க்கவும் நல்லா பிளேட் மாதிரி இருக்கும். அதுக்காக தான். ஓகே, அவ்வளோதான், பிளேட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஆரஞ்சு கலர் கிளே எடுத்திருக்கேன், அதை ரவுண்டாக பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்மளோட லாஸ்ட்டு ஃபிங்கரை வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டோன்னா ஒரு பாத்திரம் மாதிரி கிடைக்கும், ஒரு பவுல் மாதிரி. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி கிடைக்கும். ஓகே, பாருங்கள், இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா கிளேயும் வந்து மிக்ஸ் பண்ணுறோம். எங்கிட்ட இருக்கிற கொஞ்சம் கிளே எல்லாமே வந்து
ஒன்றா வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ எல்லாத்துலேயும் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நான் எடுத்துக்கிறேன். எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுக்கிறேன், மொத்தக்குள்ளேயும் நம்ம யூஸ் பண்ணலை. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு இதை மொத்தமாக வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ பாருங்கள், உங்களுக்கும் பார்க்க வந்து நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது இந்த மாதிரி மொத்தமாக மிக்ஸ் பண்ண சொல்ல இது ஒரு மாதிரி கலராக வந்துச்சு எனக்கு. ஓகே, பார்த்தீங்கன்னா எல்லா கிளேவும் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணுற பாருங்கள். மிக்ஸ் பண்ண சொல்ல எனக்கு வந்து ஸ்லைம் இருக்கும்ல அந்த மாதிரி ஃபீல் தான் இருந்துச்சு. இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ண பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு லைட் பர்பிள் மாதிரி வந்துச்சு. ஸோ இது என்ன கலர்னே சொல்ல முடியாது, அந்த மாதிரி வந்து கிடச்சிச்சு எனக்கு. ஓகே, இதுக்கப்புறம் இதை வந்து பாக்ஸ் ஷேப்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி தட்டி தட்டி நீங்கள் இந்த மாதிரி ஷேப்புக்கு கொண்டு வாங்க. இந்த மாதிரி டூல்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணி இந்த மாதிரி பாக்ஸ் ஷேப்புக்கு கொண்டு வாங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டவ் தான் செய்ய போகிறோம். ஏன்னா எல்லா திங்ஸும் வந்து நம்ம செஞ்சுட்டு குக்கிங்க்கு தேவையானது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வும் இன்னும் செய்யவே இல்லை, அதுக்காக ஸ்டவ்வும் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி வந்து நல்லா தட்டி தட்டி நான் வந்து ஒரு பாக்ஸ் ஷேப்புக்கு வந்து கொண்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் வந்து க்ளே எடுத்திருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்ம ரோல் பண்ணிக்கணும். நல்லா மெலிசாக வந்து ரோல் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இங்கே இந்த ஸ்டவ்வுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அப்படியே ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து கட் பண்ணி ஒட்டியிருக்கேன். அதே மாதிரி இந்த சைடும் வந்து நம்ம ஒட்டிக்கலாம். நம்ம ஸ்டவ்லலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்டவ் இருக்கும்ல, ஸோ அதே டிசைன் தான். ஓகே, உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாலு மாதிரி இருக்கும், அதாவது மேலே ஸ்டாண்டு மாதிரி இருக்கும். நம்ம எதனா பாத்திரம் வைக்கிறோன்னா கொஞ்சம் மேலே தான் இருக்கும்ல, அந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிப்போம். ஓகே, இதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ கலர் க்ளே தான் எடுத்திருக்கேன். ஒரே க்ளே வச்சோன்னா நம்மளுக்கு நல்லா இருக்காதால, அதனால கொஞ்சம் கலர் கலராக வந்து ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து ஸ்டவ்வும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பண்ண எல்லா திங்ஸையும் வந்து அரேஞ்ச் பண்ணிப்போம். நான் ஃபஸ்ட்டு ஸ்டவ் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம குக் பண்ணுற திங்ஸ்லாம் வந்து வச்சுக்கிறேன். ஒரு பிளேட் பண்ணியிருந்தோம், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பவுல் மாதிரி பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பர், அதாவது காய்கறி இதெல்லாம் கட் பண்ணுறதுக்கு வந்து ரெடி பண்ணியிருந்தோம். தோசைக்கல் வந்து ரெடி பண்ணியிருந்தோம். அது கூடவே வந்து தோசை கரண்டி வந்து ரெடி பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி கரண்டி, சாப்பாடு கரண்டி, குழம்பு கரண்டி, ஸ்பூனு, மேகி ஸ்பூனு இதெல்லாம் வந்து ரெடி பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடாய் வந்து ரெடி பண்ணியிருந்தோம், குட்டியாக ஒரு பவுலு, அதுக்கப்புறம் குக்கரு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாத்திரம், இந்த மாதிரி ஒரு ஆட் பாக்ஸ் மாதிரி, அதுக்கப்புறம் பிளேட். பார்த்திங்கன்னா எல்லா திங்ஸும் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டேன். அவ்வளோதான், இதை வச்சு நம்ம ஜாலியாக ப்ளே பண்ணலாம். உங்களுக்குமே இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆலிங் கொடுத்துக்கோங்க. எனக்கு பார்த்திங்கன்னா எக்ஸாம் வந்து முடிஞ்சிருச்சு, எப்படியோ முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோ வரும். உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ என்னோடய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஸ்டே கனெக்டட், டாடா, பை பை.